நூறுரூவா தர வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போனோடனே 1000 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? தெரிஞ்சே கொடுத்தா கொடுத்த ஒரே ஆள் ரஜினிகாந்த் தான். தயாரிப்பாளர் கலைஞானம் அவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி, அதுதான் அதனுடைய ஒரு சிறிய பகுதியை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி மறக்க முடியாத ஒரு தருணம் பகிர்ந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கலைஞானம் அவர்கள் சொன்ன அந்த விஷயந்தான் இது. இது ஏற்கனவே நிறையா பேர் சொல்லியிருந்தாலும், கலைஞானம் அவர்களும் சொல்லியிருந்தாலும், இன்னொரு தடவை அதை வந்து அவர் சொல்லி கேட்கும்போது அதுவும் அதை கொஞ்சம் விரித்து தெளிவாக வந்து அவர் சொல்லி வந்து நம்ம இப்போ வந்து கேட்குறோம் இந்த ஒரு பேட்டியில். அதாவது அருணாச்சலம் படம் வந்த சமயத்தில் நான் கொஞ்சம் கடனில் இருந்தேன். அப்போ திடீர்னு என்ன கூப்பிட்டார் நடிகர் வி கே ராமசாமி அவர்கள். கால ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தார் அப்போது. அவரும் அந்த படத்தில் நடிச்சிருந்தார் வி கே ராமசாமி அவர்கள். அவர் அதுக்கப்புறம் நலிந்த தயாரிப்பாளர்கள், அவரை வச்சு படம் அதுக்கு முன்னாடி எடுத்தவங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்காங்க ரஜினி சார் நான் பார்க்க போனப்போ. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எப்படி இருந்தவங்க எல்லாரும் இப்போ இப்படி நிற்கிறாங்களே, இப்படி ஆகிட்டாங்களே முன்னாடி அப்படி இருந்தவங்க ஒரு காலத்தில் அப்படின்னு நான் நினச்சேன். ரஜினி சார் என்னை பார்த்தோன்னே என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நான் ஒரு படம் எடுக்கிறேன், இவங்க எல்லாரையும் உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து ரொம்ப அப்படியே தகச்சு போயிட்டேன் நான். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கல. ஒரு வார்த்தையை ஒரு மனிதர் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கற்றுக்கணும். உங்களுக்காக நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் அவங்களையும் உங்களோட சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுதான் வந்து ஒரு புத்திசாலி வார்த்தையை வந்து எப்படி பயன்படுத்தி எப்படி வந்து பேசணும் எதிராளிக்கிட்ட அப்படிங்கிறது நம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட தான் வந்து கற்றுக்கணும். அதுமாரியே நானும் சரிங்க ஐயா கண்டிப்பாக பண்ணுறேன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்தே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். சொன்ன உடனே அந்த அருணாச்சலம் படம் வந்துச்சு, வந்து நல்லா வெற்றிகரமாக ஓடிச்சு. ஓடினது உடனே அவர் சொன்ன மாதிரியே அந்த படத்துடைய லாபத்தை அப்படியே கொடுக்கல, அதை விட டபுள் மடங்கு கொடுத்தாரு அப்படின்னு கலைஞானம் அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு நம்ம 100 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு 1000 ரூபா நமக்கு வந்து ஒருத்தர் கொடுக்குறாருன்னு நம்ம என்ன நினைப்போம்? அவர் கொடுக்குறேன்னு சொன்னது 100 ரூபா, ஆனால் நம்மள்கிட்ட அவர் கொடுத்தது 1000 ரூபா, நம்ம உடனே நினைப்போம் என்ன எதுவும் எண்ணாமல் கொடுத்துட்டாரா இல்லை மாற்றி கொடுத்துட்டாரா தப்பா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். தெரியாமல் கொடுத்துட்டாரா தான் நம்ம யோசிப்போம். ஆனால் ரஜினிகாந்த் தெரிந்தே கொடுத்தார். 100 ரூபான்னு சொல்லி 1000 ரூபா தெரிஞ்சே கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த படத்துடைய லாபத்தை விட பல மடங்கு எங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கொடுத்தாரு. இது வந்து என்னுடைய ஹீரோ, அவரை வந்து நான் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளராக அவருடைய முதல் கதாநாயகனாக அவர் நடித்த பைரவி படத்துக்கு நான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால இதை சொல்லலை. உண்மையாகவே நான் வந்து சொல்கிறேன் மனசார, இது நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க நம்ப வேணாம், எல்லாருக்கும் நான் போய் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு கலைஞானம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதே கலைஞானம் அவர்கள் வந்து வீடு கூட இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் வசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ரஜினிகாந்த் அவர்கள் உடனடியாக அவருக்கு சொந்த வீடு வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அந்த ஒரு நிகழ்வு நம்மளால் மறக்கவே முடியாது. அதுபோல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1997லேயே அப்படி அவ்வளோ பேருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்களால் தமிழ் திரையுலகத்தில் பயன்பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் கலைஞானம் அவர்களுடைய இந்த பேட்டி பெற்றவங்களை கருத்துக்கு மறக்காமல் கேட்க பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.